அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு அரசியல் நிர்ணய சபை குழுக்கள் மற்றும் அதன் தலைவர்கள். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் எதுவாக இருந்தாலும் சரி கட்டாயம் வந்து வினாக்கள் வரக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த அரசியல் நிர்ணய சபை குழுக்கள், சரிங்களா? ஸோ அதை பற்றின முழு விவரத்தையும் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், முதன்மை குழுக்கள் மற்றும் அதன் தலைவர்கள். ஸோ முதன்மை குழுக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு வகை. ஸோ அதோட தலைவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று மத்திய அதிகாரங்கள் குழுவோட தலைவர் ஜவஹர்லால் நேரு, ரெண்டு பார்த்தீங்கன்னா மத்திய அல்லது ஒன்றிய அரசியலமைப்பின் குழுவோட தலைவர் ஜவஹர்லால் நேரு. ஸோ மத்திய அதிகாரங்கள் குழுக்கும் ஜவஹர்லால் நேரு தான், மத்திய அல்லது ஒன்றிய அரசியலமைப்பு குழுக்கும் ஜவஹர்லால் நேரு தான். அதே மாதிரி அரசு அல்லது மாநிலங்கள் குழு அதுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு. அதே மாதிரி மாகாண அரசியலமைப்பு குழு சர்தார் வல்லபாய் படேல். ஃபிஃப்த்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது, அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆலோசனை குழு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல் வந்து தலைமை வகிச்சார். அடுத்தது வரைவு குழு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய இடம் தெரியல கேட்கப்பட்ட ஒரு குழு தான் இந்த வரைவு குழு, டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அடுத்தது ஏழு நடைமுறை விதிகள் குழு, யார் தலைவர்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதே மாதிரி எட்டு தலைமை குழு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஆறு வரைவு குழு இருக்கு இல்லைங்களா, ரொம்ப முக்கியமானது, டாக்டர் பிஆர் அம்பேத்கர். நெக்ஸ்ட்டு சிறு குழுக்கள் மற்றும் அதன் தலைவர்கள். ஸோ சிறு குழுக்கள் வந்து மொத்தம் 15 வகைப்படும், சரிங்களா? அதோட தலைவர்களும் பார்த்துடலாம். முதன்மை குழுக்கள் மொத்தம் 8, சிறு குழுக்கள் மொத்தம் 15, சரிங்களா? ஸோ அந்த சிறு குழுக்கள் என்னென்னு பார்க்கலாம். நிதி மற்றும் ஊழியர்கள் குழு யார் தலைவர்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதே மாதிரி தேசிய கொடிக்கான தற்காலிக குழு அதுக்கும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான். அதே மாதிரி நர்சாட்சி குழு, தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு குஷின், நர்சாட்சி குழுவின் தலைவர் யார்? அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அவைக்குழுவின் தலைவர் பட்டாபி சீதாராமையா. ஸோ இந்த கொஷின் வந்து தெருவில் கேட்டிருக்காங்க, நர்சாட்சி குழு ப்ளஸ் அவைக்குழு ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது, பட்டாபி சீதாராமையா அவைக்குழு. முதன்மை ஆணையர் மாகாணங்கள் குழு, ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா தான் முதன்மை ஆணையர் மாகாணங்கள் குழு. அடுத்தது அலுவல் ஆலோசனை குழு, கே எம் முன்ஷி. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு குழு, அலுவல் ஆலோசனை குழுக்கு கே எம் முன்ஷி. அடுத்தது அரசியல் நிர்ணய சபை பணிகள் நடவடிக்கை குழு, தலைவர் ஜி வி மாவுலங்கர், சரிங்களா? அரசியல் நிர்ணய சபை பணிகள் நடவடிக்கை குழு ஜி வி மாவுலங்கர். எட்டாவது ரொம்ப முக்கியமானது, உச்சநீதிமன்றத்தின் தற்காலிக குழு, எஸ் வரதாச்சாரி. அடுத்ததும் வரதாச்சாரி தான், குடியுரிமைக்கான தற்காலிக குழு. சொல்ல பாருங்க, உச்சநீதிமன்றத்தோட தற்காலிக குழு ப்ளஸ் குடியுரிமைக்கான தற்காலிக குழு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எஸ் வரதாச்சாரி. நெக்ஸ்ட்டு சிறு குழுக்கள், ஸோ அதோட 15 வகை. அடுத்தது மொழிவாரி மாகாணங்கள் குழு, ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், எஸ்கே தார். நிறைய டைம் தெரிவு கேட்கப்பட்ட ஒரு வினா, மொழிவாரி மாங்கான குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே தார். அடுத்தது அரசியலமைப்பு வரைவு மேற்பார்வை சிறப்பு குழு, ஜவஹர்லால் நேரு தலைமையில் வந்து இருந்துச்சு அரசியலமைப்பு வரைவு மேற்பார்வை சிறப்பு குழு. அடுத்தேடு செய்தி தொகுப்பு குழு, உஷாநாத் சென். ஸோ இந்த கொஷின் வந்து தெருவில் கேட்டிருக்காங்க, செய்தி தொகுப்பு குழுவின் தலைவர் உஷாநாத் சென். அடுத்தது நிதி நிபுணர்கள் குழு, நளினி ராஜன் சர்க்கார். நிதி நிபுணர்கள் குழு, நளினி ராஜன் சர்க்கார். ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த இந்தி மற்றும் உருது மொழிபெயர்ப்பு குழு, இந்திய சுதந்திர சட்டம் 1947 மீதான விளைவு ஆய்வுக்குழு. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து கிடையாது, சரிங்களா? தலைவர் வந்து இல்லை. ஸோ அந்த முதன்மை குழுக்கள் ப்ளஸ் சிறு குழுக்கள் கட்டாயம் படிச்சுக்கோங்க. ஒரு கொஷின் கட்டாயம் வந்து கேட்கப்பட ஒரு வாய்ப்பு இருக்குது, கேட்கக்கூடிய ஒரு டாபிக், நிறைய டைம் தெருவில் கேட்டிருக்காங்க, சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வரைவு குழு அம்பேத்கரை வந்து கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாகாணங்கள் குழு, எஸ்கே தார், ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது, ரிப்பீட்டடாக வந்து இது ரெண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேஃப்டியாக வந்து அந்த 15 குழுக்கள் ப்ளஸ் அந்த 8 முதன்மை குழுக்கள் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து டெஸ்ட்டு வந்து எழுதி அட்டன் பண்ணட்டும். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு வந்து தயாராகிட்டே இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 9க்கான ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.